ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு வந்து முழுக்க கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய கைகூலியா மாறினதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல செய்தித்தாள்களையும் பல ஊடகங்கள்லையும் பேசப்பட்டு இருக்கிற விஷயம்தான் இது. அதாவது கடந்த July 9 வந்து 6 பல்கலைக்கழகங்களுக்கு கிட்டத்தட்ட 1300 கோடி ரூபாய் வரைக்கும் ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கல்லூரிக்கு, பேப்பரில் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாத ஒரு கல்லூரிக்கு 1300 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுவும் அம்பானி அவர்களுடைய கல்லூரி. இந்த ஜியோ இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இருந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, வெறும் காகிதங்களில் மட்டும்தான் இருக்கு ஜியோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இல்லாத ஒன்றுக்கு, இல்லாத ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் 1300 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கீங்க. அது எந்த விதத்தில் நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்கன்னு சத்தியமாக தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வடிவேலு காமெடி மாதிரி தாங்க இது இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்துல எந்த ஒரு ஆசிரியர்களும் இல்ல, மாணவர்களும் இல்ல, கட்டிடம் கூட இல்ல. கட்டிடமே இல்லாத ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நீங்க 1300 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இந்த வரிசையில இந்த 1300 கோடி ரூபாய் வாங்கின மற்ற கல்லூரிகளுடைய பேர் பட்டியலை நாம இப்ப பார்க்கலாம். அதாவது ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் த பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன் பலானி அண்ட் The Jio Institute of Technology, அதாவது 6வதா நம்மளுடைய அந்த அம்பானி அவர்களுடைய ஜியோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டியலில் தன்னுடைய பல்கலைக்கழகத்தோட பேரும் வரணும்னு எத்தனையோ பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் போட்டிட்டு இருக்காங்க. ஆனால் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒன்று இல்லாமல் இந்த ஜியோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு நீங்கள் இந்த 1300 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? மக்களை நீங்கள் எந்த அளவு முட்டாளாக வச்சுருக்கீங்கிறது வந்து இங்கே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இது நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? யூஜிசி சர்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் ஒரு கல்லூரியை வந்து ரெகனைஸ் காலேஜாக கல்லூரியாக பார்ப்பாங்க. அந்த கல்லூரி வந்து மாணவர்களுக்கு இருக்கிற எல்லா, அந்த கல்லூரியில் மாணவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த இந்த அவார்டுக்கு ரெகனைஸ் பண்ணுறது தான் இந்த யூஜிசியோட வேலை. இந்த ஜியோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கும் யூஜிசி சர்டிபிகேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜியோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கும் யூஜிசிக்கும் கனெக்ஷனா, இல்லை ஜியோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கும் மத்திய அரசுக்கும் கனெக்ஷனா, அம்பானிக்கும் மத்திய அரசுக்குமா, இல்லை அம்பானிக்கும் யூஜிசிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு எதுவுமே புரியல. உள்ள மிகப்பெரிய அரசியல் இருக்கு, அது மட்டும்தான் எங்களுக்கு புரியுது. இல்லாத ஒரு கல்லூரிக்கு 1300 கோடி, என்னால் இதை ஜீரணிக்கவே முடியல. என்னால் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் பல பேருக்கு இதை ஜீரணிக்க முடியல. அந்த மாதிரி பல பேர் தன்னுடைய ஆதங்கத்தை ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் சமூக வலைதளங்களில் வந்து கொட்டி தீர்த்திருக்காங்க. என்ன எந்த ஒரு விதிமுறையில் இல்லை எந்த ஒரு சட்டத்தில் இந்த மாதிரி இல்லாத ஒரு கல்லூரிக்கு நீங்கள் வந்து 1300 கோடி ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்விகள் பல திசைகளிலிருந்தும் பல சாமானிய மக்கள்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு கேள்வி வருது, அம்பானிக்கும் மத்தியில் ஆட்சி நடந்துட்டு இருக்கிற மோடி அவர்களுடைய அரசுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? மத்தியில் நடக்கிறது வந்து மோடிஜி அவர்களுடைய அரசா, இல்லை அம்பானியுடைய அரசா? அம்பானி நினைக்கிற எல்லாமே இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கான பதில் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும், மக்களுக்கு வேணும். இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கும் இதை கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இந்த விஷயங்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவோம். அவங்களே வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. 1300 கோடி ரூபாய் இல்லாத ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய மத்திய அரசு பண்ற மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மென்மேலும் இந்த மாதிரி பல செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.